புதுச்சேரியில் நடந்த பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கான முதல்கட்ட ஓட்டுப்பதிவு கடந்த மாதம் 22ஆம் தேதி புதுச்சேரியில் நடந்தது. இதில் பலர் போட்டியிட்டனர். வாக்காளர்கள் சிரமமின்றி ஓட்டளிக்கும் வகையில் புதுவையில் 4 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த ஓட்டுச்சாவடிகளில் புதுவையில் உள்ள 5113 வாக்காளர்கள் ஓட்டளித்தனர். இந்த முதல்கட்ட தேர்தலில் முதல் 2 இடங்களை பிடித்த பிரான்ஸ்வா ஹாலண்ட் மற்றும் நிக்கோலஸ் சர்கோசி ஆகியோர் இடையே போட்டி நிலவுவதால் இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு ஞாயிறன்று நடத்தப்பட்டது. புதுவையில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுக்காக நடத்தப்பட்ட தேர்தலில் பலரும் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடந்து முடிந்த பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலின் முதல் கட்டத்தில் முதலாக வந்த சோசியலிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பிரான்சுவா அவர்களும் தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் நிக்கோலஸ் சர்கோசி அவர்களும் 2வது கட்டத்துக்கு தேர்வு பெற்றார்கள். அந்த 2வது கட்ட வாக்களிப்பு இன்று பிரான்ஸ் நாட்டிலும் மற்றும் இந்தியா மற்றும் அனைத்து நாடுகளிலும் நடந்து வருகின்றன. இன்று புதுவையில் 4 வாக்குச்சாவடியில் 5000 மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரவலாக நிறைய பேர் வந்து வாக்களிக்கிறார்கள். வேலையும் பாராமல் இது ஒரு மிக்க மகிழ்ச்சியான விஷயம். புதுவையைப் போன்றே சென்னையில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களும் இந்த தேர்தலில் ஓட்டளித்தனர்.